அரசு எடுக்காது. ஏன்னா இந்த அரசுகள் தான் இந்த நாசகார திட்டங்களை எல்லாம் என் நிலத்துக்குள்ள கொண்டு வந்தது. இதுதான் அணு உலை ஆகட்டும், மீத்தேன் ஈத்தேன் ஆகட்டும், ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், இல்லை எல்லாத்தையுமே கொண்டு வந்தது இதுதான். இப்ப இருக்கிற இந்த ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி கொடுத்ததெல்லாம் இந்த கட்சி ஆட்சிகள் தான். அதனால இந்த அரசுகள் கண்டுகொள்ளாது. அப்ப அதை வந்து நாங்க இதை விட்டுட்டு போக முடியாது, நாங்க போராடி இதை மூட வச்சு தான் தீரணும். அதுக்காக தான் இந்த போராட்டம் 52 நாள தொடர்ச்சியா நடக்குது. முதலாளிகளை வளச்சுரண்டல் கொள்ளைக்காரர்களை பாதுகாக்கிறது. இப்ப இங்க வந்து நாங்க கேக்குறது, இது அரசின் பொறுப்பு. அரசு ஒரு தொழிற்சாலை வருதுன்னா அது நிலத்தை கெடுக்குமா, மக்களின் நலத்தை கெடுக்குமா, இது எந்தெந்த பின்விளைவுகள் தெரியும், இதெல்லாம் ஆய்வு செய்து செஞ்சிருக்கணும். அதை செய்ய தவறிடுச்சு. ஒருவேளை தெரிஞ்ச பிறகு டக்குனு அதை மூடி மக்களை பாதுகாக்கணும், அதை செய்யல. இப்ப போராட அனுமதி இல்லை, பேரணிக்கு அனுமதி இல்லை, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை, கூட்டத்துக்கு அனுமதி இல்லை. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அரசு, ஏன்னா அவங்க அதிகாரம், அவங்களே அனுமதி கொடுத்து அவங்களே போராடிக்கிறாங்க. அப்ப அதை என்ன பண்ண முடியும்? இந்த கொடுமையெல்லாம் தொடர்ச்சியா இன்னைக்கு இல்ல, தொடர்ச்சியா நடந்து கொண்டுதான் இருக்குது. திமுக சார்பில் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாணம் நடத்த போறோம். எதுக்கு அடிக்கல் நாட்டினது யாரு, திறந்தது யாரு, இதே மாதிரி வந்து திறந்தது யாரு? அப்புறம் இதுல போய் இப்ப போய் போராடி நாங்க இது திறந்த மகான்களுக்காக தான், நான் எதிராக தான் நாங்க போராடணும். அவங்க எங்களோட சேர்ந்து போராடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அதிகாரம் எப்பவுமே மக்களுக்கான அதிகாரமா இங்க நிறுவப்பட்டதில்லை. அரை நூற்றாண்டுகளாக உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கான தரக அதிகாரங்கள் தான் நிறுவப்பட்டிருக்கு. இது மக்கள் விரோத அதிகாரங்கள், மக்களுக்கு துரோக அதிகாரங்கள். இது எந்த இடத்துல மக்களுக்காக நின்றுருக்கு? ஒரு ஒன்னு சொல்லுங்க, ஒன்னு சொல்லுங்க. அப்படி நேர்மையா நின்றுருக்கிற அரசுகளா இருந்தால் ஏன் மக்களுக்கு ஓட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்குது? நேர்மை செத்துருச்சு, உண்மை செத்துருச்சு, அப்ப தர்ம நியாய சிந்தனை செத்துருச்சு. அதனால இந்த இந்த கட்சிகள் ஆட்சிகள் இப்படி நடந்து கொள்ளுது. அதை பேசி பயனில்லை. நாடகம், நாடகம். பகுதி மக்கள் போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, மக்கள் இப்ப போராடிட்டு இருக்காங்க சொல்லி இந்த பகுதியோட அமைச்சர்கிட்ட கேட்கும்போது, முதல்ல ஒரு உத்தரவிட்டால் நாங்க போறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்றாரு. இந்த மக்கள் என்ன செய்யறாங்க என்ன கூட இங்க போயிட்டு வர அரசு அதிகாரிகளே கேட்க மாட்டேங்கிறது மக்களோட ஒரு பெரிய ஒரு வருத்தமான ஒரு கேள்வியா இருக்கு. முதல்வர் உத்தரவிட்டா வருவாங்க. முதல்வர் உத்தரவிடல, முதல்வருக்கு யாராவது உத்தரவிடணும்ல, அதுதான் பிரச்சனை. முதல்வருக்கு என்ன பண்றது? இப்ப அது எங்க போராட்டம் வழக்குகளை அரசு புனையும். ஏன்னா வழக்குகளை போட்டு மக்களை அச்சுறுத்தி, ஏன்னா உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், அவர்களை நீதிமன்றம் காவல் நிலையம்னு இழுத்தா அச்சுறுத்தி அச்சப்பட்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கும். அதெல்லாம் அது வந்து உயிரை விட இந்த அச்சம் பெருசு இல்லை. உயிர் வருங்கால தலைமுறைகளுடைய எதிர்காலம்ங்கிறத விட பார்க்கும்போது இந்த வழக்குகளுக்கெல்லாம் என் மக்கள் அச்சப்படுறது இல்லை. ஏன்னா 200 மேற்பட்ட வழக்குகளே அணு உலைக்கு எதிரான போராட்டத்தில் போட்டீங்க. அதனால ஒன்றும் மக்கள் சோர்ந்து போயிடல. அந்த போராட்டம் நீர்க்கடிக்கப்பட்டிருக்கலாம், 2 காலம் கடத்தி நீர்க்கடிக்கப்பட்டிருக்கலாம். ஒழிய இங்கேயுமே 52 நாள் ஆகி இன்னைக்கு 1.5 மேல என் மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு தானே இருக்கிறாங்க. விழிப்புணர்வு, அணு உலைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு, ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், வளச்சுரண்டல், அதுக்கான ஒரு எதிரான ஒரு விழிப்புணர்வு. இன்னைக்கு 8 சாலை அமைக்கணும்னா அது ஒரு எதிர்வினை, புரிதல் வருது. 8 சாலை எதுக்காக? இருக்கிற சாலையிலேயே சுங்கச்சாவடி போட்டு தாலி இருக்கிறா. இப்போ இது எதுக்கு? இப்போ ஏற்கனவே சேலத்தில் வந்து ஒரு வானூர்தி நிலையம் இருக்கு, அதில் மறுபடியும் அதுவே போதுமானது. ஏன்னா கோயம்புத்தூர்ல இறங்கி போயிடலாம். அப்புறம் அதுக்கு 500 விரிவாக்கத்துக்கு நிலப்பறிப்பு, விளை நிலங்களை பறிப்பது எதுக்கு? இந்த விழிப்புணர்வு கூட கூட போராட்ட உணர்வு மேலெழுந்து கொண்டே வரும். ஒரு நாள் இந்த அதிகாரம் தனக்கானது இல்லைன்னு இன்னைக்கு மக்கள் உணர்றானோ, அன்னைக்கு தனக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு போராடுவான். அதுதான் புரட்சி. அது விரைவில் வந்துடும். வரும்போது தானா இதெல்லாம் மூடப்பட்டுரும். இப்போ நீங்க என்கிட்ட அதிகாரத்தை கொடுங்க, நீங்க ஸ்டெர்லைட்டுக்கு போற அவனே வந்து மூடிட்டு போயிடுவான். நீங்க வேணா பந்தயம் ஒரு தாள் எழுதி வச்சுக்கிறீங்களே, அவனே வந்து மூடிடுவான். ஏன்னா அது அவனா எடுத்துட்டு போனா பொருள்களோட போவான்,
நாங்களாம் மூணுனா எல்லாம் நாசம் ஆயிடும். அதுக்கு ஆள் இல்லை. அதனால இந்த இதெல்லாம் தரகு அதிகாரம், புரோக்கர் அதிகாரம், கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போட்ட அதிகாரம். அதனால அது கேட்காதுன்னு நினைக்கிறான். அந்த திமிரில் தான் அவன் போராட்டத்தை புறந்தல்றான், மதிக்கிறது இல்லை. ஒரு நாள் வரும், அன்னைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு. என்ன செய்யறது, ஒரு பெரியவர் சொல்றாரு கேட்டுக்கிறோம். அதிமுக உண்ணாவிரத போராட்டம், அவங்க சொல்றாங்க எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு அப்புறம் தான் மத்திய அரசு வந்து இந்த காவிரி மேலாண்மை அமைச்சு சொல்லி மதிச்சு காவிரி மேலாண்மை அமைச்சிட்டா, அதை விட எங்களுக்கு மகிழ்ச்சி என்ன இருக்கு? அமைக்கலன்னா அமைக்கல, அமைச்சிட்டா மகிழ்ச்சி, அமைக்கலன்னா நீங்க தான் பாத்தீங்களே எல்லா செய்தியிலையும் போட்டது. ஒரு பத்து பேர் முன்னாடி பின்னாடி எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு இருந்தாங்க. அது என்ன பிரியாணி விரதமாவில் இருந்தது? இது எங்க உண்ணாவிரதம்? அந்த உண்ணாவிரத போராட்டம்லாம் நீ செய்ய வேண்டியதில்லை, எல்லாரும் உண்ணாமத்தான் இருக்க போறோம் இனிமே. அப்படித்தான் நாடும் மக்களும் நிலைமையும் போய்கொண்டிருக்கு. அது சும்மா அவங்க வந்து ஏதோ உண்ணாவிரத போராட்டம்லாம் அவன் என்ன செவிசாய்க்க போறான்? செத்து போவேன்னு சொல்றான். செத்து போனா நான் ஒரு விவசாயி, அப்பவே மதிக்கல நம்மள. பாராளுமன்றத்துக்கு வெளியில வந்து எல்லாரும் நின்று போறாங்க, அப்பவே மதிக்கல. அவன் அமைக்க மாட்டாங்க, காவிரி மேலாண்மை வரையும் அமைக்க மாட்டாங்க. இந்த ஆட்சி இருந்து ஒண்ணுதான் கலைஞ்சு ஒண்ணுதான், பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. பிஜேபி ஆட்சி நடக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்குது. அது எல்லாம் விளங்கணும். பிஜேபி ஆட்சி தன் ஆட்சி அது கலைக்குமா? அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இப்ப நீங்க இந்த பிரச்சனைக்கு யார் யார் நிலத்துல பிரச்சனை? முதலமைச்சர் தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரு? அவரை கூப்பிட்டுல பிரதமர் பேசியிருக்கணும். ஏன் நீங்க ஆளுநரை கூப்பிட்டு பேசுறீங்க? அங்க ஒரு தரகரை வைக்கிறாங்க அவங்க. நீ உளவு பார்த்து கண்காணிச்சு என்ன நடக்குது எது நடக்குது? முதல்வரை கூப்பிடு, எதிர்கட்சி தலைவரை கூப்பிடு, பேசு என்ன நடக்குதுன்னு. அவங்க கோரிக்கை வைப்பாங்கல்ல, இப்படி பிரச்சனைங்க காவிரி மேலாண்மை அமைக்கணும்னா மக்களின் உணர்வை கட்டுப்படுத்த முடியாது, போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்கல்ல. அதை விட்டுவிட்டு நீ வந்து இப்போ ஆளுநரை கூப்பிட்டு பேசி என்ன ஆகுது? என்ன எல்லாமே நாடகம். ஒரு நாள் திரகிரையில கிழிஞ்சு தீ பிடிச்சி எரியும் பாருங்க, அப்பதான் தெரியுது.